விளையிற இடத்துல இருந்து நம்ம கைக்கு வந்து சேரும் போது அது எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் ஆகுது, அதுல எந்த அளவுக்கு மருந்துகள் கலக்குறாங்க. இந்த அரிசி எங்க வாங்கினீங்க, இவ்வளவு சுவையா இருக்குது சொல்லுங்க, நாங்க வாங்குறோம் அப்படின்னு தான் எங்களோட விளம்பரம் ஆரம்பிச்சோம். பிரிச்சு எல்லாத்துக்கும் கரெக்டா பாத்து பாத்து கொடுக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கு. இந்த தோட்டத்துல இருந்து எடுக்கிற விளைச்சல் வச்சுதான் நாங்க வீட்டுக்கு செலவு பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும். ஒரு பயிர் நம்பி இல்லை, இப்போ ஒரு பட்டத்து அந்த மாதிரி பயிர், அதுல பல வகை பயிர். வணக்கங்க, என் பேர் வந்து சாந்தி. நான் என்ஜினியரிங் படிச்சுருக்கேன், முடிச்சுட்டு சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அப்புறம் பெங்களூர் போயிட்டோம். அப்புறம் ரெண்டு பேருமே வந்து சாஃப்ட்வேரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு உடம்புல ரீதிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிது. எனக்கு பார்த்திங்கன்னா இது கைனகாலஜிஸ் இஷ்யூஸ் வந்துச்சு. குழந்தைகளுக்குன்னு போகும்போது, இப்போ சாஃப்ட்வேர்லேயே இருக்கும்போது ஒரு ஹெக்டிக் லைஃப்பாக இருக்கும். உங்களுக்கு காலையில் போனால் சாயந்தரம், ஈவினிங், இப்போ ஆஃபீஸ் விட்டு வந்தாலுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால், ஆன்சைட் கால் இருக்கும், அட்டன் பண்ணணும். அப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத்தாக இருக்காது. ஸோ இது வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த வேலையிலேயே தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது வந்து நம்ம குடும்ப வாழ்க்கையும் நம்ம குழந்தைகளுக்கும் வந்து எஃபெக்ட் ஆகுமோன்னு யோசித்தோம். அப்போ தான் என்ன பண்ணணும், நான் எனக்கு பெரியம்மா வந்து பிறந்தோடனே வந்து நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். அப்போ வந்து நாம் வந்து குடும்பத்தை பார்த்துக்கலாம், வீட்டில் அவர் வந்து ஒர்க் பண்ணட்டும் அப்படின்ட்டு. அப்போ வந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவருக்குமே வந்து தொடர்ந்து போகும்போது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது, கொஞ்சம் பேக் பெயின் அந்த மாதிரி தான். அப்போ வந்து என்னென்னா அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து ஓகே, நம்ம வந்து போயிட்டுருக்கிற பாதை சரியா என்ன அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு அரிசியே வந்து நம்ம தோட்டத்தில் போட்டு எடுக்கிறக்கும் நீங்கள் கடையில் வாங்குறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அந்த நெல்லை வேக வைக்கும்போதே ஒரு சில கெமிக்கல்ஸ் போடுவாங்க, அப்புறம் அந்த நெல்லை வேக வச்சு அதை வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சில சல்ஃபாஸ் மாத்திரை அந்த மாதிரி வச்சு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்போ அது வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து நிறைய கை மாறி வரும்போது அது விலையும் வந்து அதிகமாயிருது, அதோட தரம் குறைஞ்சிருது. இப்போ இதெல்லாம் வந்து எங்களுக்கு குழந்தைகளை வந்து குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நம்மளுக்கு உடம்புக்கு பிரச்சனை வருதுன்னு தேடல் ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் நினச்சோம், நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தெரியும், அப்போ வந்து நம்ம ஏன் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிக்கிட்டு நம்ம வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். தோட்டத்தை இது வாங்கிட்டோம், தாராபுரத்தில் ஊத்துப்பாளையம் பகுதியில் முதல் தோட்டத்தை வாங்கிட்டோம். 2014 வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதே நிலம் தயாரிப்பு பார்த்தீங்கன்னா வாங்கும் போதெல்லாம் எரிச்சு வச்சுருந்தாங்க, சாம்பல் மாதிரி தான் இருக்கும் நிலம், வந்து அங்கங்கே அப்படி அப்படியே காஞ்சி போய் கிடந்தது. அதை வந்து அதோட போக்குலேயே நாங்கள் திருத்திட்டோம். வயலில் பக்கத்தோட்டத்தில் வயல் நட்டுட்டுருப்பாங்க, நாங்கள் ஓரக்காலில் சால் மரங்கள் நட்டுருப்போம், நெல் மரங்களோ பனை விதைச்சிட்ருப்போம். எல்லோரும் வந்து வேடிக்கை வந்துட்டுருப்பாங்க, என்னது பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்புறம் நம்ம எல் ஆரம்பித்தோம், எல் நல்ல விளைச்சல், இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்து எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை கூட மாதிரி நாங்கள் பயன்படுத்தணும், எங்களுக்கும் ஒரு சோதனை கூட, நிலத்துக்கு ஒரு சோதனை கூட மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலம் வந்து வளமான ஒரு நிலைக்கு திரும்பிட்டுது. பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் இதில் பண்ணும்போது வேற எந்த வேலையும் கிடையாது, பார்ட் டைம் எல்லாம் பண்ணல, முழு நேரமாக பண்ணோம். இந்த தோட்டத்துலேருந்து எடுக்கிற விளைச்சல் வச்சு தான் நாங்கள் வீட்டு செலவு பண்ணணும், குழந்தைகளை படிக்க வைக்கணும், எல்லாமே பண்ணணும். அப்போ வந்து என்னன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து கணக்கு பார்த்து தான் நம்ம பண்ணுவோம். அதாவது ஒரு ஓரத்தில் பண்ணாலும் நம்மளுக்கு வருமானத்துக்கு வருதா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி செலவு. நான் கடன் மட்டும் ஆகக்கூடாது, நம்ம வந்து இதில் விட்டுட்டு அதாவது இதில் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையணும். அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு இன்கம், அதாவது நீங்கள் பார்ட் டைமாக பண்ணுறேன்னு பண்ணுவோம், இன்னொரு இன்கம் இருந்தால் நம்ம இதை கண்டுக்க மாட்டோம். இப்போ அதுதான் ஃபெயிலியர் ஆகுது நிறைய பேருக்கு. நான் பார்ட் டைமாக பார்க்குறேன், இதை வந்து இப்படி பார்க்குறேன்னு பார்க்கும்போது பண்ணிட்டு அப்புறம் வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியல, விவசாயத்துலேயே நட்டோம் அப்படிங்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் இதுலேயே பாடுபட்டு நம்ம இதில் தான் எடுத்து செலவு பண்ணிங்கன்னா, நம்ம அம்மா அப்பாலாம் இதை எடுத்து தான் படிக்க வச்சாங்க, எல்லாமே விவசாய பேக்ரவுண்டு தான், நம்மளை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க, ஏன்னா அவங்க இதில் தான் எடுத்தாங்க. அது நம்ம அப்போ என்னென்னா அவங்களுக்கு செலவுகள் கிடையாது, செலவு வந்து ஆடம்பர செலவுகள் அதிகம் கிடையாது. அதுதான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட பாடம். மர வகைகள்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் நிழல் மரங்கள்லேருந்து பழ மரங்கள் வரைக்கும் நிறைய வச்சுருக்கோம். அதாவது 60 வகையான மரங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 மரங்களுக்கு மேலே, மா எல்லாம் சேர்த்து மா கொய்யா மரணம் சேர்த்துனிங்கன்னா 500 மரங்களுக்கு மேலே போகும் மொத்தம் இன்றைக்கி. இப்போ நிழல் மரங்களில் பார்த்தீங்கன்னா நிழல் மரங்களில் மருது, நீர்மருது, வேம்பு, புங்கன், இழுப்பை, பூந்திக்காய், வரப்போகிறவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பனைகள் வச்சுருக்கோம். அதாவது ஆரம்பத்துலேயே நம்ம முதல் ஆண்டே நம்ம 2014 வந்தோம்னா மழை காலத்தில் நம்ம முதல் ஆண்டு பனை விதைகள் எடுத்து விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் வந்து கருக்காயிருச்சு.
பழ வகைகள்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பழ வகைகள் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதாவது சப்போட்டா, சீத்தா, சீத்தாவில் முள் சீத்தா, ராம சீத்தா, சீத்தா வச்சுருக்குறோம். பலாவில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வகையான பழம் வச்சுருக்குறோம். அதாவது நாட்டுப்பழா, சிவப்பு பழா, பால் இல்லாத பழா, கேரள நாட்டுப்பழா. இப்படி கிட்டத்தட்ட எல்லாமே நம்மளுக்கு நல்லா காய்க்குது. இப்போ முக்கியமாக காய்ப்பு மரங்கள் வந்து செந்தூரா, இமாம் பசந்து, பெங்களூரா, பங்கனப்பள்ளி இதெல்லாம் நல்லா காய்க்குது. நீளம் இந்த ஐந்து ரகங்கள் நம்மளுக்கு நம்ம பகுதிக்கு நல்லா காய்க்குது. வாழையில் கிட்டத்தட்ட நம்ம 10-11 ரகங்கள் வச்சுருக்கோம். அதாவது பச்சை நாடன், முந்தன், தேன்வாழை, பூவன், செவ்வாழை, இன்னும் 11 ரகங்கள் வச்சுருக்கிறோம். ஒவ்வொன்றும் வந்து பழம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இயற்கை வேளாண்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சந்தைப்படுத்தல் முக்கியமானது. இந்த நேரடி சந்தை வாய்ப்பு இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை வேளாண்மை தோல்வியில் முடிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ நாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்னா, அந்த அதாவது நெல் மட்டும் எடுக்கிறோம், நெல் எள்ளு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் ஆட்டி கொடுக்கும்போது வந்து நம்ம நட்புகள் உறவுகள் இவங்க கொடுக்கும்போது, அதாவது நிறைய பேர் இருக்குது, அதாவது நான் குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 பேர் கேட்டிருக்கோம், இந்த அரிசி எங்கே வாங்கினீங்க, இவ்வளவு சுவையாக இருக்குது சொல்லுங்கள், நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு தான் எங்களோட விளம்பரம் ஆரம்பிச்சது. அப்போ அது மூலம் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் இப்போ வந்து நம்ம போட்டோம்னா நம்மகிட்ட எப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி தான் வந்தால் 10 சிப்பம் அப்படி எடுத்து வேணும் அப்படிம்பாங்க. நம்ம வந்து பிரித்து எல்லாத்துக்கும் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குது. சென்ற ஆண்டே மழை இல்லைங்க, போட முடியல அதிகமாக. இப்போ பார்த்தீங்கன்னா நுகர்வோருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் இருக்குது, ஏன்னா நம்மளால் உற்பத்தி பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து முதல்ல விற்கணும் அப்படிங்கிற பார்த்து இப்போ வந்து நம்ம என்ன ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகளில் வந்து நம்ம என்ன வந்து உற்பத்தி பண்ணினாலும் அதை வந்து வாங்குறதுக்கு மக்களை வந்து உருவாக்கியிருக்கிறோம் ஒரு நுகர்வோர். பார்த்தீங்கன்னா எண்ணெய் பார்த்தீங்கன்னா இதான் கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது வந்து கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்ட முடிவளர்ச்சி எண்ணெய், இளம் நரை போகிறது, அப்புறம் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இதுக்கான தீர்வு. ஏன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் நம்மளே வந்து தயாரிக்கிறோம், அப்போ அதிலிருந்து ஒரு மதிப்பு கூட்டல் பண்ணலாம், இது வந்து நம்ம பண்ணலாங்கிறக்காக தான் இந்த பண்ணணும். இது வந்து கொஞ்சம் இது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இப்போ அது போக வந்து எள்ளில் வந்து நல்லெண்ணெய், இது கிட்டத்தட்ட ஸ்டாக் முடிஞ்சுது அதனால் இதில் வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து இந்த அரிசி நெல்லிருந்து நம்ம பண்ணினது, மிளகு சம்பா, பூங்கார், கிச்சிலி சம்பா இதெல்லாம் சென்ற ஆண்டு எடுத்தது, முந்தினப்பட்ட போன ஆண்டு மழை இல்லாதனால இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் கம்மியாக இருக்குது. இல்லைனா மழை இருந்திருந்ததுன்னா இது பூரா வந்து உங்களுக்கு அரிசியாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த போன ஆண்டு மழை இல்லாதனால கம்மியாக இருக்குது. இது அடுத்தது வந்து கடலை, கடலையாக அப்படியே வச்சுருக்கோம், காயாக இருக்குது. இந்த காய் நாங்கள் எப்படிமா ஒரு 6-6 சாக்காய் கொண்டு போய் கடலை உடச்சி கடலைப்பருப்பு வேணும்னு எடுத்து அதுவும் விற்பனை கொடுத்துருவோம், அப்புறம் எண்ணெயும் ஆட்டிக்குவோம். இப்போ வந்து இப்போது இந்த இது முடியும் போது நம்மளுக்கு அடுத்தது கடலை வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கூட்டமைப்புக்கு வாங்கின விருதுகள், இது தாயார் கட்டளை, இது வந்து வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு வந்து எங்களுக்கு கொடுத்தது, அது கூட பசுமை உடன் சேர்ந்து கொடுத்தது தான். வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு வந்து எங்களுக்கு நல்ல சப்போர்ட்னே சொல்லணும். அவங்களோட இப்போ என்னென்னா ஒவ்வொரு நிகழ்வில் நாங்கள் போய் அங்கே ஸ்டால் போடுவோம். இப்போ என்னென்னா நுகர்வோரை வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் தேவைப்படும். இப்போ நாங்கள் வந்து நாங்களும் கொஞ்சம் வேலை செய்வோம், அங்கே போயிட்டு அவங்க எங்களுக்கு தலை அமைச்சு கொடுத்துருவாங்க, நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி ஒரு கஸ்டமர்ஸை கொண்டு வர்றதுக்கு வந்து வனத்துக்குள் திருப்பூர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா உதவியாக இருந்தாங்க. அரிசியில் பண்ண மாவு எல்லாம் இங்கே இருக்குது, பல்பொடி எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் எது கொண்டாலும் சில்வர் பாத்திரம் தான் பொதித்தல் பண்ணி கொண்டு வருவோம். பேக் பண்ணும்போது மட்டும்தான் அது வந்து எந்த இடத்துக்கு அனுப்புகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவோம். திங்கள் விற்பனைக்கு வந்து பேக்கிங் பொதித்தல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து விளையிற கீரைகளை வந்து நம்ம வாழை இலையில் கட்டி கொடுத்துறது, இப்போ வந்து இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பேக் பண்ணி தாராவரம் கொண்டு போய் தாராவரத்துலேருந்து திருப்பூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, பழனி, அப்புறம் குரியர் மூலம் சென்னை இந்த மாதிரி எல்லாமே அனுப்புவோம். இப்போ நான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம், அது இந்த கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் எழுப்புறாங்க, இயற்கை விவசாயத்தினால் உற்பத்தி பண்ண முடியுமா, இயற்கை விவசாயம் சாத்தியமா, இயற்கை விவசாயத்தில் வருமானம் வருமா, இத்தனை இந்த இது மாதிரி கேள்விகள். இப்போ வருமானம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பயிர் நம்பி இல்லை. இப்போது ஒரு பட்டத்தகுந்த மாதிரி பயிர், அதில் பல வகை பயிர், மாம்பழ வருமானம், மாமரத்துக்கு நிறைய உடுவை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, மஞ்சள், வாழை, கீரை எல்லாமே வந்து அந்த ஊடுபயிர் தான் பண்ணிக்கிறோம். அப்போ இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கூட்டு வருமானமாக தான் வருது. நாங்கள் ஒரு தனிப்பட்ட பயிரை நம்பி இப்போ ஒரே பயிரை பண்ணிவிட்டு சந்தை தேடி ஓட்டுறதில்லை. எங்களோட மாத வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70,000 வரைக்கும் வரும். அதாவது நாங்கள் வந்து மாத வருமானம் மென்பொருள் துறையிலிருந்த எங்கள் மாத வருமானத்துக்கு பாதி தான். ஆனால் இதுபோக வருமானங்கிறது வந்து நமக்கு நல்ல தண்ணி, நல்ல காற்று, நல்ல நல் உணவு, அதாவது பால், மாட்டுப்பால்,
இப்போது அந்த மாதிரியான வசதிகள் இருக்குது. ரெண்டாவது இங்கே இருக்கும்போது நம்ம செலவு குறைவு, இதனால் இது எங்களுக்கு வந்து வருமானத்தை பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை.